வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்னைக்கு எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்க. இறால் கிடச்சிருக்கு. இன்னைக்கு இறாலை வச்சு இறால் பக்கடா செஞ்சு செமையாக இன்னைக்கு சாப்பிட போகிறோம். இப்போ இறாலை வந்து நம்ம உடச்சி கிளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். வாங்க, இப்போ பாருங்க, இறாலை உடைக்கிறேன். நம்ம சாப்பிடும்போது நெரு நெருண்டு இருக்கும். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அந்த இறால் மே முதுவில் வந்து அந்த குடல் இருக்கும். அந்த குடலை எடுத்துடணும். ஏண்டா, இறால் மண்ணில் சேரில் தான் பிதஞ்சிருக்கும். அதனால் மணலை தான் சாப்பிடும். இதை நம்ம அப்படியே உரித்து நம்ம போட்டு எடுத்து சாப்பிட்டாலும் நெரு நெருண்டு. அதனால தான் இதை எடுத்துடணுங்க. அது மணல் தான் இருக்கும். இது தான் நெரு நெருண்டு சொல்லணும்னு நம்ம சாப்பிடையில. அதனால் இதை கிளீன் பண்ணி எடுத்துடணும். எடுக்க தெரியாதவங்க லேசாக கத்தியை வச்சு அந்த முதுகு பக்கம் அப்படியே கீறி விட்டிங்கன்னா அது நீளமாகவே வந்துடும். இப்போ எல்லா இறாலையுமே நம்ம உரித்து எடுத்துக்கிட்டோம். நல்லா கழுவிட்டு இந்த இறாலை நம்ம ரெண்டு ரெண்டு பீஸாக நல்லா கீறி விட்டு எடுத்துக்கிறணும். ஏண்டா, இறால் பக்கடாவுக்கு பக்குவத்துக்கு அப்போ தான் நம்மளுக்கு இறால் வந்து நல்லா வரும். இப்போ பாருங்க, எங்கள் வீட்டுக்காரங்க கடலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாங்க. நாங்கள் இறால் மண்டையெல்லாம் வேஸ்ட் ஆக்கலை. எங்கள் வாத்து பிள்ளைகளுக்காண்டி பிறக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வாத்துக நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இறாலையெல்லாம் நல்லா கட் பண்ணியாச்சு. அடுத்தது வெங்காயம், மல்லி இலை, பச்சை மிளகாய் இதை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். தேவையானது வெங்காயம், மிளகாய், மல்லித்தலை, கருவேப்பிலை இது தாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்கிடுவோம். வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணியாச்சு. அள்ளி வச்சுக்கிடுவோம் ஒரு ஓரமாக. இப்போ கருவேப்பிலையை உருவி நம்ம பொடிச்சு பொடிச்சாக கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ கருவேப்பிலையும் நம்ம பொடிச்சு பொடிச்சாக கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மிளகாயும் மல்லித்தலையவும் நம்ம பொடிச்சு பொடிச்சாக கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இறால் இறால் பக்கடாவுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்லி சொல்லியே சேர்த்துறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம இறாலை சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். மிளகாய், அதுக்கடுத்து மல்லித்தலை, அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வத்தத்தூள் சேர்த்துக்கிடுவோம்.
கறி மசாலா மஞ்சள்தூள் சேர்த்துக்கிருவோம். கடலை மாவு சேர்த்துக்கிருவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிருவோம். நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிருவோம். அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு, அப்புறம் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிருவோம். சார் முட்டை எடுத்துட்டு வாங்க, கத்திட்டாங்க, கத்தி உடைய இப்போ ஒரு முட்டை சேர்த்துக்கிருவோம். எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி முட்டை இருந்ததுனால நான் நாட்டுக்கோழி முட்டையை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க தேவையான பொருளுங்க. இதை நல்லா அப்படியே ராலோட மிக்ஸ் பண்ணி விடுவோம். எங்கள் வீட்டுக்காரவங்களை பாருங்கள், ரால் பக்கடா போடுறதுக்காண்டி சீக்கிரமாக அடுப்பை பற்ற வச்சாச்சு. இறால் பக்கடாவுக்கு ரெடி ஆக்கியாச்சுங்க. இப்போ எண்ணெய் நல்லா கொதிக்கையும் நம்ம அதில் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விடுவோம். இறால் பக்கடா ரெடி ஆகிரும். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களும் ஒரு முறை இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஊறட்டும், அப்படியே ஊற விட்டுருவோம். ஏறிட்டு இப்போ பக்கடாவை நம்ம எண்ணெயில் போட்டுருவோம். இப்போ வந்து நம்ம பக்கடா வந்து ரொம்ப கருவீரக்கூடாது. நம்ம சீர் தெய்யிலையே அப்படியே எண்ணெயில் விட்டு நல்லா மின்னையும் பின்னையும் பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா அது ஒரு கலருக்கு வரும்போது நம்ம பக்கடாவை அரைச்சி அள்ளிக்கிறணும். இப்படி இந்த கலருக்கு வரும்போது நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம அப்படியே விரைவி வச்சுருக்கிற இறால் பக்கடாவை எல்லாத்தையுமே இப்படி எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு வாசமாக இருக்குது பக்கடா. நம்ம கடையில் எப்படி பக்கடா வாங்குகிறோமோ அதே மாதிரி தாங்க இந்த இறால் பக்கடாவில் இருந்து அப்படி ஒரு மணமாக இருக்குது.
நீங்க இப்படி இறால் பக்கடை சாப்பிட்டா கடையில வாங்க இறாலை வாங்கி நீங்க கடைக்கார ஓரத்துக்கு வாங்க அங்கதான் இறால் கிடைக்கும் வந்து வாங்கி இந்த மாதிரி சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இறால் பக்கடை ரெடியாகவே இருச்சு நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு நல்லா மிளகு ரசத்தை ஊற்றி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க இந்த நேரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பக்கடாவை எடுக்கணும் இன்றைக்கி மிளகு ரசம் வச்சு இறால் பக்கடை பண்ணியிருக்கோம் இது தாங்க நல்ல ஒரு சாப்பாடு இப்போ இறால் பக்கடை வைப்போம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ இறால் பக்கடாவும் ரசமும் வச்சுருக்கோம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான் இறால் பக்கடையாக பொறிக்கும் போதே எடுத்து ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ வச்சுருக்க சாப்பிட்டு மறுபடியும் சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இறால் பக்கடை வந்து நம்ம கடையில் எப்படி மொறு மொருண்டு இருக்கும் அப்படி தாங்க இருக்குது மொறு மொருண்டு நல்லா டேஸ்ட்டாக ருசியாகவும் இருக்குது நீங்களும் இதேமாதிரி இறால் வாங்கி சமைச்சு பிள்ளைகளுக்கு இப்படி பக்கடா பண்ணி கொடுங்க காப்பிக்கோ இல்லை ஒரு கடுஞ்சாயாவுக்கோ இதை சாப்பிடுங்க அந்த பக்கடாவை பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சோத்துக்கு ரசத்துக்கும் பக்கடா இறால் பக்கடா வச்சுருக்கோம் சூப்பராக இருக்குங்க ஒரு காப்பிக்கும் நல்லாயிருக்கும் பக்கடா இறால் பக்கடா போட்டு எப்படி கடையில் இருக்கோ அதேமாரி வச்சுருக்கோம் இன்றைக்கி ஒரு சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம் குடும்பத்தோடு இருந்து இதேமாரி சாப்பிடணும் பக்கடா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே அவ்வளோ ருசியாக இருக்குதுங்க பக்கடா நம்ம இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கூட நம்ம ஒரு டப்பாயில் போட்டு அடைச்சி வச்சாலும் அப்படியே இருக்குங்க ஒரு வாரத்துக்கு கூட நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம் ஆனால் கடையில் எப்படி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி நல்லா மொறு மொருண்டு இருக்குதுங்க உண்மையிலே அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குதுங்க அதனால தான் பேசக்கூட முடியாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த மசாலாவோட வாசம் அந்த பக்கடாவோட மனம் எங்களை இழுக்குது என் மருமகன் அன்னைக்கு ரசமும் பக்கடாவும் செஞ்சுருக்காங்க இறால் பக்கடா ரொம்ப சூப்பராக இருக்குமா டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இந்த பாருங்க இதான் பக்கடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நல்லா இருக்குமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா நீங்களும் இப்படி விதவிதமாக சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்